திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் ஏற்கனவே மதுபானம் அருந்துபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது, குறிப்பிடத்தக்க காரியம். தற்போது கடந்த நாளிலே கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்றிருக்கிற ஒரு வேதனையான சம்பவம், கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் என்று சொல்லப்படுகிற பகுதியை சார்ந்த சுமார் 40 பேர் இதுவரையிலும் கள்ளச்சாராயம் அருந்தியதில் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. கள்ளக்குறிச்சியிலே கடந்த நாளிலே நடந்த சம்பவம் ஒன்றிலே கள்ளச்சாராயம் அருந்தியதில் கருணாபுரம் பகுதியிலே நடைபெற்ற இந்த சம்பவத்தில் சுமார் இந்த விஷச்சாராயத்தை அருந்தியது நிமித்தமாக 40 பேர் இதுவரையிலும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதில் இன்னும் 16 பேர் தீவிர சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சியில் உள்ள மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம். மட்டுமல்ல, 40 பேருக்கும் அதிகமான பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம். 90 பேருக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியிலே இந்த கள்ளச்சாராயம் அருந்தியதிலே மிக தீவிர சிகிச்சை பெறும்படியாக சேலம், இன்னும் புதுச்சேரி, இன்னும் கள்ளக்குறிச்சி பகுதிகளிலே உள்ள அரசு மருத்துவமனைகளில் இவர்கள் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள். என் அன்பு தேவடை பிள்ளைகளே, ஒரு பக்கத்திலே தமிழகத்தில் மதுபானத்திற்கு அடிமையாகும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் என்று சொல்லி அதிகரித்து வருகிற சூழ்நிலையில் தற்போது கள்ளச்சாராயத்தினாலே ஏற்பட்டிருக்கிற இந்த பலியை குறித்து பார்க்கும் பொழுது வேதனையான காரியமாக இருக்கிறது. இந்த பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் கள்ளச்சாராயம் அருந்ததினாலே 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும், 90க்கும் அதிகமான பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், 16 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலே புதுச்சேரி ஜிம்பர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீக்கிரமாக நம்முடைய தமிழக அரசாங்கம் இதில் தலையிட்டு வரும் நாட்களில் இந்த கள்ளச்சாராயத்திற்கு பலியாகவர்களுடைய இப்படிப்பட்ட சம்பவங்கள் முற்றிலும் தடுக்கப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க வேண்டும். இந்த தீவிர சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய அவர்கள் வீடு திரும்ப நம்ம ஜெபிக்க வேண்டும். இதனால் உண்டாகிற பலி எண்ணிக்கை முற்றிலும் நிறுத்தப்படுவதற்கும் ஜெபிக்க வேண்டும். கூடுமான வரையிலும் அரசாங்கம் இப்படிப்பட்ட மரணங்கள் ஏற்படுவதை தடுத்து நிறுத்த, கள்ளச்சாராய விற்பனையை மாத்திரமல்ல மதுபான கடைகள் தமிழ்நாடு முழுவதும் மூடப்பட வேண்டும். பூரண மதுவிலக்கு சட்டம் நம்முடைய தமிழகத்தில் அமுல்படுத்தப்பட வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கப் போகிறோம். இப்படிப்பட்ட கள்ளச்சாராய விற்பனை முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும். நம்முடைய அரசாங்கம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கர்த்தர் மேல்மட்டத்திலே அதிகாரிகள் தலைமையில் இருக்களோடு கர்த்தர் பேச நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்திலே கடந்த நாளிலே கள்ளச்சாராய விற்பனையின் நிமித்தமாக கள்ளச்சாராயத்தை அருந்தினதினாலே 40க்கும் அதிகமான பேர் பலியாகியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதப்பா. கள்ளக்குறிச்சியில் உள்ள கருணாபுரம் பகுதியிலே நடைபெற்றிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு வேதனையான காரியம் எந்த பகுதியிலும் இனி எங்களுடைய தமிழகத்திலே நடைபெறக்கூடாது. இந்த கள்ளச்சாராய விற்பனை தடை செய்யப்பட வேண்டும். அதை செய்கிறவர்கள், அதற்கு உடந்தையாக இருக்கிற ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்பட வேண்டும். அதற்கு உரிய கடுமையான நடவடிக்கை எங்களுடைய மாநில அரசாங்கம் எடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தலைமையில் இருக்கிறவர்கள் தேசத்தில், குறிப்பாக எங்களுடைய தமிழகத்தில் ஆண்டவரே, இந்த மதுபானத்திற்கு அடிமையாகி ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறவர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள், முதியவர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் இதற்கு அடிமைப்படுத்தி ஆண்டவரே நரக பாதாளத்துக்குள் கொண்டு போக போராடுகிற மதுபானத்தின் ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள் எங்களுடைய தமிழகத்தை விட்டு விலகும்படியாய் ஜெபிக்கிறேன். லாபகரமான நோக்கத்தோடு கூட
ஆண்டவரே, பணம் சம்பாதிப்பதற்காக வருமானத்தை நோக்கமாக கொண்டு மதுபான விற்பனை அதிகரிக்கிற ஆண்டவரே, இதற்கு தூண்டுகோலாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதிலிருந்து தடை செய்யப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. எத்தனையோ பெண்கள் விதவைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ சிறு பிள்ளைகள் தொடர்ந்து இதற்கு அடிமையாய் கொண்டு இருக்கிறார்கள், எவ்வளோ பேர் ஆண்டவரே இதனாலே சரீர ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீர்தாமை மனமிறங்கி எங்களுடைய தமிழகத்தில் இது முற்றிலும் தடை செய்யப்பட இந்த காரியத்தில் உடனடி நடவடிக்கை எங்களுடைய அரசாங்கம் எடுக்க கிருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.